ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்டர் மேஸ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லூகாஸ் டெஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஆல்கஹால் எடுத்து லூகாஸ் டெஸ்ட்டோட லூகாஸ் ரியேஜன்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வச்சு அது ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு மூணு ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் லூகாஸ் டெஸ்ட். ஸோ அதே மூணு ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் தான் இந்த விக்டர் மேஸ் டெஸ்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ லூகாஸ் டெஸ்ட்ல என்ன செஞ்சோம், ஆல்கஹால் பிளஸ் லூகாஸ் ரியேஜென்ட். வாட் இஸ் லூகாஸ் ரியேஜென்ட்? HCl பிளஸ் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் உடனே நடக்குதா இல்லாட்டி கொஞ்சம் கேப் விட்டு நடக்குதா இல்லை ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இல்லையா, ஸோ அதை வச்சு ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி நம்ம என்ன செஞ்சோம், வி கிளாசிஃபைட் தம். ஸோ இந்த சேம் வே இதுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்கு அக்கார்டிங் டு விக்டர் மேஸ் டெஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நைட்ரோ ஆல்கேன்ஸ் ஃபார்ம்டு பை 3 ஆல்கஹால்ஸ் வித் HNO2. அதாவது மூணு ஆல்கஹால் இருக்கு, அந்த மூணு ஆல்கஹால் வந்து நம்ம நைட்ரோ ஆல்கேனை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். அதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ அந்த நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து நைட்ரஸ் ஆசிடோட எந்த மாதிரி ஒரு பிஹேவியரை காட்டுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம் விக்டர் மேஸ் டெஸ்ட்ல அந்த ஆல்கஹால்ஸ் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஆல்கஹால்ஸ்ல இருந்து நைட்ரோ ஆல்கேன்ஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து நைட்ரஸ் ஆசிடோட எந்த மாதிரி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் விக்டர் மேஸ் டெஸ்ட் வந்து ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஆல்கஹால்ஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு அல்கைல் அயோடைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் ஆர் பாஸ்பரஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் வந்து அல்கைல் அயோடைடா மாத்த போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் ஆல்கஹால் வந்து நான் ROH வச்சுக்கிறேன், அல்கைல் அயோடைடா மாத்த போறோம் அப்படின்னா RIயா மாத்தணும். அதாவது இந்த OH குரூப் வில் பி ரீப்ளேஸ்ட் பை அயோடின், அதுக்கு பேர் தான் அல்கைல் அயோடைட். ஸோ அதுக்கு என்ன நம்ம ரியேஜன்ட் யூஸ் பண்ணணும், அயோடின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம், இப்போ இங்க கிடைச்ச அல்கைல் அயோடைட் எடுத்துக்கோங்க. அல்கைல் அயோடைட் ட்ரீட்டட் வித் AgNO2. அல்கைல் அயோடைட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, RI கிடைச்சா. ஸோ அதை வந்து AgNO2 ட்ரீட் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்ச அல்கைல் அயோடைடா AgNO2 ட்ரீட் பண்ணும்போது வி கெட் நைட்ரோ அல்கேன்ஸ். அது எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா இந்த AgI வந்து வெளியே போயிடும், RNO2 சேர்ந்து நைட்ரோ அல்கேன். இதுக்கு பேர் தான் நைட்ரோ அல்கேன். இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இப்போ ஒரு நைட்ரோ அல்கேன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன, இப்போ இங்கே கிடைச்ச நைட்ரோ அல்கேன்ஸை நான் வந்து நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ண போகிறேன். நைட்ரஸ் ஆசிட் இஸ் நத்திங் பட் த மிக்சர் ஆஃப் சோடியம் நைட்ரேட் அண்ட் HCl. இதை தான் நம்ம நைட்ரஸ் ஆசிட்னு சொல்கிறோம். HNO3 நைட்ரிக் ஆசிட், HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஓகே. ஸோ இங்கே கிடைச்ச நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து நான் நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறேன். ஸோ ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை KOH நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ஒருவேளை ரெட் கலரில் எனக்கு ப்ராடக்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அது ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்கும், ப்ளூ கலரில் கிடச்சிச்சு அப்படின்னா அது செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கும், கலரேஷனே இல்லை நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ஷன்லேயே இன்வால்வ் ஆகாதுன்னா அது டெர்ஷரி ஆல்கஹாலாக இருக்கும். ஓகேவா? ஒன் செகண்ட், ஆல்கஹால்ஸ் அல்கைல் அயோடைடா மாத்திரம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் ஆர் பாஸ்பரஸ். அல்கைல் அயோடைட் எடுத்து AgNO2 ட்ரீட் பண்ணுறோம், ஒரு நைட்ரோ அல்கேன்ஸ் கிடைக்குது. அந்த நைட்ரோ அல்கேன்ஸை நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம். மறுபடியும் KOH ட்ரீட் பண்ணும்போது ரெட் கலர் வந்துச்சுன்னா ப்ரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலர் வந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால், கலரேஷன்ல அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ திஸ் த ப்ரொசீஜர். இப்போ மூணுமே ரியாக்ஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைமரி ஆல்கஹாலுக்குள்ள ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் CH3, CH2, OH. எத்தனால் CH2OH குரூப் இருக்கும் பிளஸ் ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? CH2OH குரூப் இருக்கணும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலுக்கான ரியாக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், ஒரு ஆல்கஹால் எடுத்து அல்கைல் அயோடைடா மாற்றணும். ஸோ இதுக்கு பேர் எத்தனால், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனால். ஸோ இதை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், எந்த ப்ரெசன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணும், அயோடின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அல்கைல் அயோடைட் கிடைக்கும். அதாவது இந்த OH குரூப்புக்கு பதிலாக இந்த அயோடின் போய் என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் CH3, CH2, OH பதிலாக இந்த அயோடின் வந்துடும். ஸோ ஐ, ஸோ எத்தில், CH3 CH2 அதுக்கு பேர் எத்தில். ஸோ எத்தில் அயோடைட், இது கூட பேர் என்னது, எத்தில் அயோடைட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன செய்யணும், ஆல்கஹால் எடுத்து அயோடினால் பாஸ்பரஸ் ட்ரீட் பண்ணும்போது நம்ம அல்கைல் அயோடைனா மாற்றியாச்சு. இப்போ கிடைச்ச இந்த அல்கைல் அயோடைட் தட் இஸ் எத்தில் அயோடைட் நம்ம என்ன செய்யணும், அகெயின் நம்ம என்ன செய்யணும், AgNO2 ட்ரீட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் CH3 CH2I, இதான் நம்மளுக்கு கிடைச்ச அல்கைல் அயோடைட். இதை எடுத்து AgNO2 ட்ரீட் பண்ண போகிறோம், AgNO2. ஸோ என்ன ஆகும்னு சொன்னேன், ஏஜியும் ஐயும் சேர்ந்து AgIயா வெளியே போயிடும். ஸோ வி கெட் CH3 CH2
ஏஜியும் ஐஸ் வந்து வெளியே போயிருச்சு, மீதி இருக்கு இந்த என்ஓ டூ என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஓ டூ ப்ளஸ் ஏஜி ஐ அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து நைட்ரோ அல்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ நைட்ரோ ஈத்தேன் இதுக்கு பேர், ஏன்னா நம்ம எடுத்த ப்ராடக்ட் வந்து ஈத்தேனோட டெரிவேட்டிவ் தான். ஸோ அதனால நைட்ரோ ஈத்தேன் செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னது, கிடைச்ச இந்த தட் இஸ் நைட்ரோ ஈத்தேன் நைட்ரோ அல்கேன் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஓ டூ இதை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எழுதுறேன், புக்கில் வந்து ஒரே ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ஏஜி என்ஓ டூ போட்டு இந்த ப்ராடக்ட் எழுதிடலாம், அதுலேருந்து டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிடலாம். இப்படி தனித்தனியாக எழுதணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு நான் புரியணுங்கிறதுக்காண்டி தான் எப்படி எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ நான் ஹெச்என்ஓவை நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஹெச்என்ஓ டூ வந்து நான் ஹெச்ஓஎன்ஓன்னு எழுதிக்கிறேன். நம்மளுக்கு தேவை நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஹெச்என்ஓ டூ தானே இருக்குது. ஸோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அது வந்து நான் ரெண்டு ஆக்சிஜன் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ ஹெச்என்ஓ டூவை ஹெச்ஓஎன்ஓன்னு நான் எழுதிக்கிறேன் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹெச் டூ இருக்குது, இங்கே ஒரு ஓ சேர்ந்து என்ன செஞ்சிடும், ஹெச் டூ ஓவாக வெளியே போயிடும், மைனஸ் ஹெச் டூ ஓவாக வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ. ஓகேவா? இங்கே சி மட்டும்தான் இருக்கு. சி இந்த என்ஓஹெச் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த கார்பனோட சேர்ந்துடும். அப்போ என்ன வரும், சி டபுள் பாண்ட் என் ஓஹெச். ஓகேவா? மீதி இருக்க இந்த என்ஓட்டும் அப்படியே வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ஹெச் டூவும் ஓவும் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூலாக வெளியே போயிடுது. மீதி இருக்கிறது சிஹெச் த்ரீ சி மட்டும் இருக்கும், அந்த சி கூட இந்த என்ஓஹெச் சேர்ந்துருது. அப்போ சி டபுள் பாண்ட் என் ஓஹெச்னு தான் வரும். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஓ டூ என்ன செஞ்சிடும், இங்கே மீதி அப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்டன்ட். இதை நான் ஃபர்தராக கேஓஹெச்சோட ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பதில் இங்கே எனக்கு பொட்டாசியம் வந்துடும். ஸோ அது என்ன கலரில் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ரெட் கலர். ஸோ நம்ம அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரெட் கலரில் கிடச்சிருக்கு. ஸோ இட் இண்டிகேட்ஸ் திஸ் இஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ரெட் கலரில் கிடச்ச காரணத்தினால இட் இண்டிகேட்ஸ் திஸ் இஸ் அ ப்ரைமரி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட்டு அல்கைல் அயோடைடாக மாற்றியாச்சு, இந்த ஓஹெச் பதில் ஐ, தட் இஸ் அல்கைல் அயோடைட். நெக்ஸ்ட் அந்த ஏஜி என்ஓ டூவில் ட்ரீட் பண்ணி நைட்ரோ ஈத்தேன் தட் இஸ் நைட்ரோ அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணணும். ஹெச்என்ஓ டூவை ஹெச்ஓஎன்ஓன்னு எழுதிக்கோங்க. ஹெச் டூஓ வெளியே போகுது, மீதி இருக்க இந்த என்ஓஹெச் வந்து இந்த கார்பனோட தான் அட்டாச் ஆகும் பிகாஸ் டு சாட்டிஸ்ஃபை த வேலன்சி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஓஹெச்சோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெட் கலர் கிடைச்சனால திஸ் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால். இப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் சி ஃபார் செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஓகே, செகண்டரி ஆல்கஹால் என்ன குரூப் இருக்கணும், CHOH குரூப் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் செகண்டரி ஆல்கஹால் CH3 CHOH CH3. ஸோ செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா CHOH குரூப் இருக்கு, ரெண்டு அல்கைல் குரூப்ஸ் வந்து என்ன இருக்கு பக்கத்தில் அட்டாச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோபேன் டூ ஆல், அதாவது 1, 2, 3 மூணு கார்பன் இருக்கு. ஸோ மூணு கார்பன் இருந்தா ப்ரோபேன் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் பொசிஷன்ல ஒரு ஆல்கஹால் இருக்கனால ப்ரோபேன் டூ ஆல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அதே தான் அயோடின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் பதிலாக என்ன வந்துடும், அயோடின் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் அயோடின் வரும், கரெக்டாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ சிஹெச் த்ரீ அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டூ அயோடோ ப்ரோபேன், டூ அயோடோ ப்ரோபேன். ஏன், செகண்ட் பொசிஷன்ல ஒரு அயோடின் குரூப் இருக்கு. ஸோ டூ அயோடோ, இது ஒரு ப்ரோபேன், அதனால ப்ரோபேன் எழுதியாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது, இப்போ இங்கே கிடைச்ச இதோட ஏஜி என்ஓ டூவை என்ன செய்யணும், ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க ஏஜியும் இங்கே இருக்க ஐயும் சேர்ந்து என்ன போயிடும், ஏஜி ஐயா வெளியே போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், சிஹெச் த்ரீ சிஹெச் இந்த ஐயும் இந்த ஏஜியும் வெளியே போயிடுச்சு, இந்த என்ஓ டூ என்ன செஞ்சிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ஓ டூ ஒரே ப்ரொசீஜர் தான், போனதுக்கு என்ன பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான். எந்த இடத்துல ஓஹெச் இருக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓஹெச் இருக்க இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகேவா? ஓஹெச் இருக்க இடம் தான் ஐயா மாறுது, ஐ இருக்க இடம் தான் என்ஓ டூவா மாறுது, அது எங்க இருந்தாலும் சரி. ஓகேவா? சிஹெச். ஸோ இது வந்து ஒரு என்ன நைட்ரோ அல்கேன். ஸோ இதை ஃபர்தரா என்ன செய்வோம், நைட்ரஸ் ஆசிட் ஹெச்ஓஎன்ஓட ட்ரீட் பண்ணுவோமா, ஹெச்ஓ ஹெச்என்ஓ டூ தான் நம்ம ஹெச்ஓஎன்ஓன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்க ஒரு ஓஹெச்சும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிக்யூலா வெளியே போயிடும். ஹெச் ஓஹெச் வாட்டர் மாலிக்யூலா வெளியே போயிடும். ஸோ மைனஸ் வாட்டர். அப்ப மீதி இருக்க ப்ராடக்ட் என்னது, சிஹெச் த்ரீ இருக்கு, இங்க சி என்ஓ டூ இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் போன இடத்துல என்ன செய்வாங்க, இந்த என்ஓ போய் என்ன செஞ்சுக்கோங்க, உட்காந்துக்கும். ஸோ அப்ப என்ஓ
சிஎஸ்3 ஓகேவா. ஹச்சு ஓகே சேர்ந்து வாட்டரா போயிடுச்சு, மீதி இருக்க இந்த என்ஓ என்ன செஞ்சிடும், இந்த கார்பன் கூட சேர்ந்துடும், அதான் என்ஓ கீழே என்ஓ2 ஆல்ரெடி இருக்கு, இங்க சிஎஸ்3 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் ஃபர்தரா கேஓஹெச்சோட ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா ஐ கெட் ப்ளூ கலர். எனக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஃபார் செகண்டரி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், ப்ரோபேன் 2 ஆல் ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். அயோடின் போடும்போது எங்க ஓஹெச் இருக்கோ அங்கதான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது அயோடினா மாறிடும். நெக்ஸ்ட் ஏஜி என்ஓ2 போடும்போது அந்த என்ஓ2 எங்க தான் வரும், அயோடினோட இடத்துக்கு தான் வரும். ஸோ அப்போ இங்க என்ஓ2 வரும். நெக்ஸ்ட் இங்க இருக்க அச்சு ஓஹெச் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளியேறும், மீதி இருக்க என்ஓ வந்து இந்த கார்பனோட சேர்ந்துடும். அதை ஃபர்தரா கேஓஹெச் போடும்போது ப்ளூ கலர் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு என்ன செய்யலாம், வில் ரைட் த ஈக்குவேஷன். ஓகேவா, டெர்ஷரி ஆல்கஹால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா பாதிலே ரியாக்ஷன் நடக்காது. ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சிஹெச் த்ரீ ஓஹெச் சிஓஹெச் குரூப் இருக்கணும். சிஓஹெச் அதை சுற்றி மூணு ஆல்கேல் குரூப், 1, 2, 3 மூணு ஆல்கேல் குரூப் இருக்கு. ஸோ திஸ் டெர்ஷரி ஆல்கஹால். இதை எடுத்து அயோடின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் என்ன நடக்கும், ஈஸியாக நீங்களே சொல்லிடலாம். ஓஹெச் இருக்க இடத்துல தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஓஹெச் இருக்க இடத்துல என்ன செஞ்சிடும், அயோடின் வந்து உட்காந்துரும். அப்போ என்ன வரும், சிஹெச் த்ரீ அப்படியே இருக்கும். ஓஹெச் மேலே ஐ வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும், செகண்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், ஏஜி என்ஓ2 போடுவோமா. அப்போ என்ன செஞ்சிடும், இந்த ஏஜி ஐ வெளியே போயிடும். ஐ இருந்த இடத்துல என்ன செய்யும், இந்த என்ஓ2 வந்து உட்காரும். ஸோ அப்போ சிஹெச் த்ரீ என்ஓ2 ஐ இருந்த இடத்துல தான் வரும். கரெக்டா, ஓஹெச் தான் ஐயா மாறுது, ஐ வந்து என்ஓ2 மாறுது. நெக்ஸ்ட் இதை நான் வந்து நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ரியாக்ஷனே நடக்கல, பிரைமரி செகண்டரி தான் ரியாக்ஷன் நடந்துச்சு, பட் இங்க நான் நைட்ரஸ் ஆசிடோட போடும்போது எனக்கு ரியாக்ஷனே நடக்கல. ஸோ தெர்ஃபோர் தெர் இஸ் நோ கலரேஷன், வித் கேஓஹெச். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ரெட் கலர் தான் பிரைமரி, ப்ளூ கலர் தான் செகண்டரி, கலரேஷன் தானே தட் இஸ் டெர்ஷரி. எங்க ஓஹெச் இருக்கோ, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல ஓஹெச் இருக்கோ ஆல்கஹால்ல அது ஃபர்ஸ்ட் அயோடினா கன்வெர்ட் ஆகும், நெக்ஸ்ட் அது என்ஓ2 மாறும். இது வந்து எல்லா ஆல்கஹாலுக்குமே சேம் ப்ரொசீஜர். டெர்ஷரி இதோட நின்றும், பிரைமரி செகண்டரி ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போய் ஃபர்தரா ஒரு ப்ராடக்டை மட்டும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் விட்டர்மேட்டஸ். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.